ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்தம்மா சமையல். இப்போ வந்து நான் வந்து இந்த முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பாருங்கள். முருங்கைக்கீரை இது வீட்டிலேருந்து பறித்தது தான், இது எங்கள் மரத்துலேருந்து பறித்து இதை வந்து காலையில் இதை வந்து நல்லா மூணு தடவை அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருவி எடுத்துட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மூணு தடவை வந்து அலசி வைக்கணும், ஏன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கனால மண் நிறைய படியும். அதனால் மூணு தடவை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், மூணு மிளகாய் வந்து சிகப்பு மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூனும் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூனும். இது வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை வஞ்சி, நிலக்கடலை வந்து நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு. இது எதுக்குன்னா நம்ம பொரியலை பண்ணி லாஸ்ட்டாக வந்து மிக்சியில் இதை போட்டு ரொம்ப பவுடராகாமல் லைட்டாக ஒரு ஓட்டை ஒட்டி அது மேலே நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நிலக்கடலை போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்து. இது தேங்காய் இவ்வளோ தான், உப்பு சால்ட்டு இவ்வளோ தான். நான் இப்போ எண்ணெய் சேரன் பாருங்கள், இந்த எண்ணெய் சட்டி வச்சுட்டேன், அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டுப்போம். பாருங்க, மூணு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதோட நான் சேர்த்துறேன். இந்த கடுகும் உளுத்தம்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். போட்டு லைட்டாக பண்ணிப்போம். மீடியமான தீ வச்சுக்கிட்டு, தீ ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம். இதை வதக்கிட்டு நம்ம இந்த கீரையெல்லாம் போட்டுட்டு இந்த கடலையும் நான் வந்து மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு ஓட்டை ஓட்டிகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து இந்த உளுத்தம்பருப்பு செவந்த பிறகு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து அதோட சேர்த்துறோம். இது முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சத்தானது நமக்கு. இது வந்து அது எல்லா விதமான சத்து இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். அதனால் இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எப்படியாச்சும் நம்ம பயன்படுத்தணும். இது வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைப்போம், அதுலேருந்து வெங்காயம் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து நம்ம அந்த முருங்கைக்கீரை இருக்கு பாருங்கள், அதையும் எடுத்து அப்படியே அதிலே அள்ளி வச்சிடும். அப்படியே அள்ளி வச்சுருங்க. இது வந்து நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம், கூட்டு இந்தமாரி வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் அதுமாரி நிறைய நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த பொரியல் போடணுங்கிறதுக்கு தான், முருங்கைக்கீரை பொரியல் போடணுங்கிறதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி இதை செஞ்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு காட்டம்லாம் தண்ணி ரொம்ப வேண்டாம், ஒரு காட்டம்லாம் தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி லேசாக தெளிச்சுங்க. இதிலே உங்களுக்கு கீரை வந்து வெந்துடும். அந்த பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது, இதிலே வந்துடும். ஒரு காட்டம்லருக்கு கொஞ்சம் கூட ஊற்றிங்க, அரை டம்ளர் குறைச்சி ஊற்றினாவே போதும். அல்லைனா ரொம்ப நாளி வந்து கீரை வந்து வெந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்து சீக்கிரம் குண்டி போகாத தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ இது இருக்கட்டும், வேகட்டும். நான் போய் இந்த கடலையை வந்து லைட்டாக ஓட்டிட்டு வந்துடுறேன் மிக்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கீரைக்கான உப்பெல்லாம் நான் சேர்த்துட்றேன். சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க போதும். இப்போ வந்து இந்த கீரை வந்து நம்ம போடும்போது கட்டி கட்டியாகிடும். நீங்கள் அந்த கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து இந்தமாரி கரண்டியோ அல்லது ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படியும் எல்லாம் தனித்தனியாக விட்டுருங்க. அல்லைன்னா இந்த தண்ணி தெளிக்கும் போது எல்லாம் கட்டியாகிடும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தனித்தனியாக உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கீரை நல்லாயிருக்கும். இப்போ இது பண்ணிவிட்டு இப்போ முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, கீரைலாம் நல்லா வெந்துருச்சு, நம்ம உப்பும் போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த தேங்காய் துருவலையும் நம்ம போட்டுக்கிறோம். இந்த தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த நான் கடலை வந்து பாருங்க, நிலக்கடலை வந்து பவுடர் பண்ணிட்டு, ரொம்ப பவுடர் இல்லாமல் இந்த பாருங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்று கூட இதாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வந்து அப்படியே மேலே நம்ம அப்படியே தூவி விட்டுணும். இப்படி செய்யும்போது கீரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த் இது. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தேங்காய் போட்டாச்சு, அடுத்தது இதையும் நான் வந்து அப்படியே தூவி விட்டுடுறேன் பாருங்கள். அப்படியே தூவிட்டு நம்ம அப்படியே கிண்டி இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து. பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நான் வேறு பிளேட்டை மாற்றிக்கிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன் கீரையை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தாக இருப்பாங்க எல்லாருமே. எல்லாருமே இது சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.